வானானது நீருடைய வாஞ்சித்து கதறுகிறது போல இந்த காலவழல எங்களுடைய உள்ளங்கள் உம்மை நோக்கி கதறுகிறது ஆண்டவரே, உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே, உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. இப்பொழுதே அப்பா எங்களை தேடி வந்திருக்கிற தெய்வமே, எங்கள் மேலாகமுடைய சிறகுகளை விரித்து எங்களை உம்மக்குள்ளாக சேர்த்து கொள்ளுவீராக, உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே எங்களை கொண்டு சேர்ப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் கழிகூற பண்ணுவீராக, உம்முடைய பிரசன்னத்தில் சுத்திகரிக்க பண்ணுவீராக, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக, உம்முடைய பிரசன்னத்தில் சோர்ந்து போய் இருக்கிற உள்ளங்கள் ஆண்டவரே இப்பொழுது உற்சாகம் அடைவதாக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஆண்டவரே, உம்முடைய சுகத்துக்குள்ள ஆண்டவரே துதி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, உம்மேல இருக்கிற அன்பு உள்ளத்திலே இருந்து பாய பண்ணுவீராக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, glory, hallelujah, amen. Aangal neeru vaanjipparu pole aathumaavan chikkure neer maathram endana செரும்மை ஆராதி சொல்வீங்களா, மான்கள் நீருடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குவே, நீர் மாத்திரம் வியந்த சொன்னார், ஆண்டவரை பார்த்து சொன்னார், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது ஆண்டவரே. வறண்டதும் விடைத்ததுமான நிலத்தில் இருக்கிறதை போல நான் உணர்கிறேன் ஆண்டவரே. என் ஆத்துமா வறண்டு வறட்சி அடைந்திருக்கிறதை நான் உணர்கிறேன். பிரசன்னத்தை உணர முடியல, உங்களுடைய சமூகத்தை உணர முடியல, உங்களுடைய அன்பை உணர முடியல. உண்மை நெருங்க வாஞ்சிக்கிற ஆண்டவரே, உமக்குள்ள நான் மூழ்க வாஞ்சிக்கிற ஆண்டவரே. அவருடைய ஆத்துமா கதறினது போல இன்றைக்கு நாங்களும் கதறுவோமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, மான்கள் நீரோடை போல ஆத்துமா வாஞ்சிக்குதே, நீர் மாத்திரம் எந்த மனிசரும்மை ஆராதி. சொல்லுங்க, மான்கள் மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்துமா வாஞ்சிக்குதே, நீர் மாத்திரம் எந்த
வாஞ்சித்து கதரும் போல் தேவனே
கர்த்தரின் ஆத்துமா படிங்க படிங்க வாய திறந்து பிள்ளைகள் வாய திறந்து படிங்க ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்துங்க கர்த்தரே தஞ்சம் நீங்க தஞ்சமே நீ அடைக்கேடும் நீ கூட்டையும் நீ என்றும் நடக்கிற காரியங்களை பார்த்து ஆத்துமா கலங்கிக் கொண்டு இருக்கிறதோ வாழ்க்கையின் பொருளாதாரங்கள் வாழ்க்கையை நெருக்கின்ற போது அடுத்தபடி என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கின்ற போது வாழ்க்கையில ஏமாற்றத்தினாலே உள்ளம் நிரம்பப்படுகின்ற போது ஆத்துமா கலங்குகிறதா ஆத்துமா பயத்தினால் நிரம்புகிறதா பயப்படாதே தேவனை நோக்கிப்பார் ஹல்லேலூயா தாவீது கலங்கின எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவன் தேவனை நோக்கி பார்த்தான் அவன் சொன்னான் என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கிப்பார் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் அன்று அறிந்து கொள் மகளே ஹல்லேலூயா அறிந்து கொள் மகளே கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிறார் கர்த்தர் இன்றும் தமது சிங்காசனத்திலே கம்பீரமாக வீற்றிருக்கிறார் சகலதும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது எதுவும் அவருடைய கட்டுப்பாட்டை மிஞ்சி நடக்கவில்லை கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கலாமே காத்திருந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனது இல்லை ஹல்லேலூயா சொல்லுங்க கர்த்தருக்காக காத்திருந்தவர்கள் கர்த்தரை நம்பி வாழ்ந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனது கிடையாது அவர்கள் ஒரு நாள் கைவிடப்பட்டது கிடையாது அவர்கள் பலவீனராய் அழிந்து போனது கிடையாது ஆனால் நாளுக்கு நாள் அவர்கள் பலனடைந்தார்கள் ஹல்லேலூயா அவர்களை சூழ சூறாவளி போன்றதான பெருங்காற்று வாழ்க்கையை அழிக்கும்படிக்காக வந்தாலும் அவர்கள் கர்த்தரை என்கின்ற நங்கூரத்திலே உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறபடியினால் எதுவும் அவர்களை அசைப்பதில்லை ஆமென் சொல்லுங்களே எதுவுமே அவர்களை அசைப்பதில்லை ஹல்லேலூயா அத்துமானியே கலங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அத்துமானியே தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு உன் தேவன் என்றென்றும் கைவிடுவதில்லை உன்னை
சொல்லுங்க. என் ஆத்துமா தேவனை வாஞ்சித்து 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 பயங்களினா
எங்க நடுவுல வாங்கப்பா, என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா. சுவாமியை பிடித்த போது பேதுரு மாத்திரம்தான் அவரை பின்தொடர்ந்து போனார். கடைசியாக ஒருவன் சொல்லுகிறான், இவன் பேச்சை பார்த்தா, இவனுடைய நடைய பார்த்தா, இவனுடைய சுபாவத்தை பார்த்தா, இயேசுவோட இருந்தோம் போல இருக்கண்டா மறுதளித்தான். கொஞ்ச நேரம் ஆகிறது, இயேசு படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறான். மத்தவன் வர்றான், அவன் சொல்றான், இவனை பார்த்தா, இவனுடைய பார்வையை பார்த்தா, இவன் கொடுக்கிற பதில்களை பார்த்தா, இவன் அவரோடு இருந்தவன் போலதான் தெரியலண்டா. ஒரு சகோதரி, ஒரு வேலைக்காரி பேதுருவையே கவனித்துக் கொண்டு இருக்கிறான். அவன் நடக்கிற விதம், ஜனங்களோட பழகிற விதம், அவன் உட்காருகிற விதம், அவன் பதில் கொடுக்கிற விதம், எல்லாத்தையும் கவனித்து பார்த்து சொல்றாள், இவன் கட்டாயமா
அவருடையவர்தான், இயேசுவோடு இருந்தவன் தான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க இயேசப்பாவோடே நாள் முழுவதும் இருக்கும் போது நாங்க இயேசுவை போலவே மாறி விடுகிறோம். அவ்வளவுதான். ஹல்லேலூயா, நாங்க இயேசப்பா போலவே மாறி விடுகிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறது இதுதான். என்னோட வந்தீங்க, எனக்குள்ள மூழ்கி கொண்டு இரு, நான் பேசுறத கேட்டுக்கொண்டு இரு, என் இதய துடிப்பை அறிந்து கொண்டு இரு. இந்த உலகத்துல என்னுடைய ஸ்தானாதிபதிகளாய் நான் உன்னை நிறுத்தியிருக்கிறேன். ஹல்லேலூயா, நான் ஊழியம் செஞ்சிட்டேன், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன். இப்ப நான் விட்டு விட்டு போற ஊழியத்தை இனி நீங்க தான் செய்ய போறீங்க. உங்களை இந்த உலகம் பார்க்கிற நேரம் உங்களிலே அவங்க என்ன பார்ப்பாங்க? ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, இதாலதான் ஐயா உலகத்துல நேரம் செலவழிக்கிறதை பார்க்கிலும் இயேசப்பாவோட நாங்க நேரம் செலவழிச்சா நாங்க இயேசப்பாவை போல மாறிடுவோம். கரங்கள் உயர்த்துங்க. அப்பா சொல்லுங்க, தகப்பனே தகப்பனே, உமை போல வாஞ்சிக்கிறப்பா, உங்களை போல பேசணும், உங்களை போல நான் வாழணும், உங்களை போல நான் நடக்கணும், உங்களை போல ஆண்டவரே நான் மனதுருக்கம் உள்ளவனா இருக்கணும், இரக்கம் உள்ளவனா இருக்கணும், ஆண்டவரே உண்மை போல உண்மையை பேசுகிறவனா இருக்கணும். உதவி செய்யுங்க, கதறுங்க, சத்தத்தை உயர்த்துங்க. என்ன இவ்வளவு தானா? பிள்ளைகள் வாய திறந்து, வாலிப பிள்ளைகள் தயவு செய்து கத்தரோட நெருங்குங்க. இல்லை என்றால் இந்த உலகம் உங்களை நாசமாக்கி விடும். அருமையான சகோதரனை சகோதரியே, நீ தேவனோடு இணையாவிட்டால், தேவனுக்குள்ளே மூழ்காவிட்டால் இந்த உலகம் உன்னை அழித்து விடும். ஹல்லேலூயா. ஐயா உன்னோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, அப்பா உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. இந்த உலகின் ஒளியா, உலகின் ஒளி மழை மேல் அமர்ந்து வெளிச்சம் போடுமே. ஏசப்பா சந்தானம கரில தெருமே, உலகின் ஒளி மழை மேல் அமர்ந்து வெளிச்சம் ஏசப்பா. Oh,
வாசம் பண்ணுங்க, இதுல நீங்க வாசம் பண்ணுங்க. எனக்கு உங்களோட மகிமை வேண்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய நிலம், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற நிலம் வறண்டு போய்விட்டதப்பா. உங்களோட பிரசன்னத்தை உணர முடியாமல் போய்விட்டது. உலகம் ஆக்கிரமித்து விட்டது. எனக்கு விடுதலை தாங்க, ஜெபிங்க. அனல் மூட்டு மாண்டவரே, அனல் மூட்டு மாண்டவரே, அனல் மூட்டு மாண்டவரே, எழுப்பி விடுமையா. மங்கி எரிகிற திரியை அணையாத தேவனா இருக்கிறீ. மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன் நீ. ஓ நெறிந்த நாணலை முறியாதவர், உடைந்து போனவர்களை தூக்கி எறிகிறவர் அல்ல, விழுந்து போனவனை உதறி தள்ளுகிறவர் அல்ல, அவர் சேர்த்துக் கொள்ளுகிறவர், பாவியை ரட்சிக்கிறவர். பாரியாந்தேனமேரியாந்தோலோ ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் வேதனையும் கண்ணீரும் போராட்டங்களும் ஏமாற்றங்களும் இதுதான். உலக நாட்கள் எல்லாம் அப்படிதான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிற பிசாசுக்குள்ளே இருக்கு. இப்போ யோவான் 10:10 ஆண்டவர் சொன்னார், இந்த பொல்லாங்க எப்படிப்பட்டவன் என்றால் அவன் ஒரு திருடன். உன்னுடைய ஆசீர்வாதங்களை திருடுகிறவன், உன்னுடைய மனதின் சந்தோஷத்தை திருடுகிறவன், உன்னுடைய ஆஸ்தியை திருடுகிறவன்,
அவன் கள்ளன், அவன் திருடன். அவன் திருடவும் உன்னை கொல்லவும் உன்னை இல்லாமல் ஆக்கவுமே அவன் இந்த பகத்தை அடித்திருந்தான். வழங்கிட்டான். இந்த உலகம் அப்படிதான். ஆகவே இந்த உலகத்துல நீங்க சந்தோஷத்தை தேடி நீங்க எங்க தான் அலைஞ்சாலும் சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகத்துல நீங்க சமாதானம் தேடி நீங்க எங்கதான் அழைஞ்சி திரிஞ்சாலும் எங்கே சமாதானம் கிடைக்கும். உண்மையான சந்தோஷம், உண்மையான சமாதானம், உண்மையான விடுதலை, உண்மையான உன்னத பலன் எங்க தெரியுமா இருக்கு? பட சமூகத்துல தான். கம் கம் ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கொண்டே இருங்க. கம் ஆன் எவ்ரிபடி நவ. எல்லாரும் எல்லாரும் எழுமி நில்லுங்க. எல்லாரும் எழுமி நில்லுங்க. எல்லாரும் 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 ஏ சொல்லுங்க. ஆமென். உம்மை நம்பி உங்கள் பாவம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒரு போது கைவிட மாட்டோம். உம்மை நம்பி உங்கள் பாவம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒரு போது கைவிட மாட்டோம். நீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் பார்த்து கொண்டி கிருபையாகி
எழுப்பி பரிசுத்த ஆவியினால் அறிக்க செய்யுங்க. சன்னிதானத்தில் கொண்டாட்டமே சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் தேவாதி தேவன் தினத்தோறும் தங்கும் தேவாலயம் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் சொல்லுங்க எனது நந்தூரம் இயேசு இருக்கிறார் ஆண்டவரே பரிசுத்த ஜீவ பலியாக
சபை சொல்லுங்க, என்னை நேசிக்கிறவர், என்னை கைவிடா, என்னை விட்டு விலகாத அப்படி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறத ஜெபி. கம் கம் கமோன் கமோன் சொந்த ஒரு உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி உங்களை பக்கத்தில் உங்களை சூழ இருக்கிறவங்க மேல எரியட்டும், எரியட்டும். அதான் நான் சொல்றேன், நீங்க ஜெபிங்க. இறங்கி வரட்டும் அந்த மகிமை மேக, இறங்கி வரட்டும் அந்த மகிமை மேக, சூழ்ந்து கொள்ளட்டும். வஸ்திர தொங்கலினால ஆலயத்தை மூடுங்கப்பா, மூடுங்கப்பா, உங்களோட பிள்ளைகளை மூடுங்கப்பா. உங்களோட வஸ்திரத்துக்குள்ள நாங்க எல்லாரும் கடந்து வந்துடுறோம்ப்பா, நாங்க எல்லாரும் கடந்து வந்துடுறோம். Precious Jesus. Hallelujah. Hallelujah. Let your presence flow. Let your anointing break every yoke. Let your anointing bring healing. Ooh. Alleluia. Yes, yes, yes. அப்படியே ஆர்ப்பரிப்போமா?